நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் அனோவா 2V கிளாசிஃபிகேஷன். இதை நம்ம ரேண்டமைஸ்டு பிளாக் டிசைன் சொல்லலாம். இதை சிம்பிளாக ஆர்பிடின்னு எழுதலாம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் டிசைன் டு ஸ்டடி தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 4 டிஃபரெண்ட் டிடர்ஜென்ட்ஸ் ஃபார் கிளீனிங் ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ். தி ஃபாலோயிங் கிளீன்லினஸ் ரீடிங்ஸ் வேர் அப்டைன்ட் வித் ஸ்பெஷலி டிசைன்ட் எக்யூப்மெண்ட் ஃபார் 12 டேங்க்ஸ் ஆஃப் கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் 3 டிஃபரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் இன்ஜின்ஸ். டேபிள் கொடுத்துருக்காங்க, பெர்ஃபார்ம் தி அனோவா அண்ட் டெஸ்ட் அட் 0.01 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வெதர் தெர் ஆர் டிஃபரன்சஸ் இன் தி டிடர்ஜென்ட் ஆர் இன் தி இன்ஜின்ஸ். இங்கே ஃபியூயல் இன்ஜெக்டர்ஸை 4 டிஃபரெண்ட் டிடர்ஜென்ட்ஸால் கிளீன் பண்ணுறாங்க. அப்படி கிளீன் பண்ணும்போது வர ரீடிங்ஸை நம்மளுக்கு டேபிளில் கொடுத்துருக்காங்க. இங்கே டேபிளில் 4 டிடர்ஜென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிடர்ஜென்ட்ஸை வந்து ஏபிசிடின்னு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபியூயல் இன்ஜெக்டர்ஸை இன்ஜின் 1, இன்ஜின் 2, இன்ஜின் 3 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கிளீன்லெஸ் ரீடிங்ஸை கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம அனோவா டெஸ்ட் யூஸ் பண்ணி 4 டிடர்ஜென்ட்ஸ்குள்ளும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி 3 இன்ஜின்ஸ்குள்ளேயும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணும். இங்கே 0.01 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் குவெஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் இருக்கிற வேல்யூஸை நம்ம டைரெக்டாக எடுத்து கால்குலேஷன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது எல்லாம் பெரிய பெரிய நம்பராக வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த டேபிள் வேல்யூஸை நம்ம ரிடியூஸ் பண்ணி எழுதணும். அதனால் இந்த டேபிளில் இருந்து ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து 50 எடுத்துக்கிறேன். அந்த 50 வந்து இங்கே இருக்கிற டேபிள் வேல்யூலேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணி எழுதும் போது இந்த டேபிள் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு ரிடியூஸ் ஆகும். சொல்யூஷன், சப்ட்ராக்ட் 50 ஃப்ரம் ஈச் நம்பர்ஸ். அதாவது நம்மளுடைய கிவன் டேபிளில் இருக்கிற வேல்யூஸ்லேருந்து 50 வந்து சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணி எழுதும் போது கிவன் டேபிளில் கொடுத்துருந்த டோட்டலை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இங்கே டிடர்ஜென்ட்ஸ் ஏபிசிடியை நம்ம Y1, Y2, Y3, Y4 எடுத்துக்கலாம். இன்ஜின்ஸை வந்து X1, X2, X3 எழுதிக்கலாம். இப்போ இந்த என்ட்ரிஸ் எல்லாமே க்வெஸ்டனில் கொடுத்துருந்த டேபிள் இருந்து நான் 50 சப்ட்ராக்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரோ வந்து -5, -7, 1. செகண்ட் ரோ வந்து -3, -4, 2. தேர்ட் ரோ வந்து -2, 0, 5. ஃபோர்த் ரோ வந்து -8, -13, -1. நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் கால்குலேட் பண்ணணும். நம்மளுக்கு க்வெஸ்டனில் கொடுத்துருந்த டோட்டலை வந்து நம்ம எழுதக்கூடாது. இங்கே வந்து நம்ம நியூ டோட்டல் கால்குலேட் பண்ணணும். இங்கே ஃபர்ஸ்ட் ரோவை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு -11 வரும். இதை நம்ம சமேசன் Y1 எடுப்போம். செகண்ட் ரோவை ஆட் பண்ணும்போது -5 வரும். இதை நம்ம சமேசன் Y2 எடுப்போம். நெக்ஸ்ட் தேர்ட் ரோவை ஆட் பண்ணும்போது 3 வரும். இதை நம்ம சமேசன் Y3 எடுப்போம். ஃபோர்த் ரோவை ஆட் பண்ணும்போது -22 வரும். இதை நம்ம சமேசன் Y4 எடுப்போம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காலத்தில் இருக்கிற வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது -18 வரும். இதை நம்ம சமேசன் X1 எடுப்போம். நெக்ஸ்ட் செகண்ட் காலத்தில் இருக்கிற வேல்யூஸ் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு -24 வரும். இதை நம்ம சம்மேஷன் X2 எடுப்போம். நெக்ஸ்ட் X3 காலத்தில் இருக்கிற வேல்யூஸ் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 7 வரும். இதை நம்ம சம்மேஷன் X3 எடுப்போம். ரோவைஸ் ஆட் பண்ண டோட்டல்ஸை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு -35 வரும். அதே மாதிரி காலம் வைஸ் ஆட் பண்ண டோட்டல்ஸை ஆட் பண்ணாலும் -35 தான் வரும். இதுதான் வந்து கிராண்ட் டோட்டல், தட் இஸ் டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ். இதை நம்ம கேபிட்டல் T எடுப்போம். நெக்ஸ்ட் காலம் X1 ஸ்கொயர்டு. இங்கே நம்ம X1 வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் X2 ஸ்கொயர்டு. இங்கே நம்ம X2 வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் X3 ஸ்கொயர்டு. இங்கே நம்ம X3 வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். இங்கே X1 ஸ்கொயர் வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 102 வரும். இதை நம்ம சமேசன் X1 ஸ்கொயர்னு எழுதலாம். நெக்ஸ்ட் X2 ஸ்கொயர் வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 234 வரும். இதை நம்ம சமேசன் X2 ஸ்கொயர்னு எழுதலாம். நெக்ஸ்ட் X3 ஸ்கொயர் வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 31 வரும். இதை நம்ம சமேசன் X3 ஸ்கொயர்னு எழுதலாம். இங்கே 4 டிடர்ஜென்ட்ஸ்குள்ளேயும் டிஃபரன்ஸ் இல்லைங்கிறத நல் ஹைபோதிசிஸ் H0 எடுப்போம். 3 இன்ஜின்ஸ்குள்ளேயும் டிஃபரன்ஸ் இல்லைங்கிறத நம்ம நல் ஹைபோதிசிஸ் H0 எடுப்போம். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், நல் ஹைபோதிசிஸ் H0, தர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரோஸ். இந்த இடத்துல ரோஸுங்கிறது டிடர்ஜென்ட்ஸை மீன் பண்ணும். நெக்ஸ்ட் H0, தர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் காலம்ஸ். காலம்ஸுங்கிறது இன்ஜின்ஸை மீன் பண்ணும். இங்கே 4 டிடர்ஜென்ட்ஸ்குள்ளேயும் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத அல்டர்னேட்டிவ் ஹைபோதிசிஸ் H1 எடுப்போம். அதே மாதிரி 3 இன்ஜின்ஸ்குள்ளேயும் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத நம்ம அல்டர்னேட்டிவ் ஹைபோதிசிஸ் H1 எடுக்கிறோம். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன், அல்டர்னேட்டிவ் ஹைபோதிசிஸ் H1, தர் இஸ் ஏ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரோஸ். இதை நம்ம டிடர்ஜென்ட்ஸ் மீன் பண்ணுவோம். H1, தர் இஸ் ஏ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் காலம்ஸ். இதை நம்ம இன்ஜின்ஸ் மீன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 1, N=12. என்னங்கிறது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். நம்மளுக்கு க்வெஸ்டனில் கொடுத்திருந்த டேபிளில் இருக்கிற அப்சர்வேஷனை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும். நம்மளுக்கு க்வெஸ்டனில் 12 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம டோட்டலை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது.
ரிமைனிங் அப்சர்வேஷனை மட்டும்தான் நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் டூ, டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 35. இங்க டீங்கிறது டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ். நம்மளுடைய சொல்யூஷன் டேபிள்ல ரோ வைஸ் டோட்டல் ஆட் பண்ணும் போது மைனஸ் 35 தான் வரும். அதே மாதிரி காலம் வைஸ் டோட்டல் ஆட் பண்ணும் போது மைனஸ் 35 தான் வரும். அந்த மைனஸ் 35 தான் டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ். இதை நம்ம கேபிட்டல் டின்னு டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார்முலா டி ஸ்கொயர் டிவைடட் பை என், தட் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் இருக்கிற பிளேஸ்ல மைனஸ் 35 ஹோல்ஸ்கன் வரும், டிவைடட் பை கேபிட்டல் என் இருக்கிற பிளேஸ்ல 12 போட்டுக்கலாம். இதை டிவைட் பண்ணும் போது நம்மளுக்கு 102.08 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4, டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். இதை நம்ம டிஎஸ்எஸ் எழுதலாம். ஃபார்முலா சமேசன் x1 ஸ்கொயர் பிளஸ் சமேசன் x2 ஸ்கொயர் பிளஸ் சமேசன் x3 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் என். இந்த வேல்யூஸை நம்ம சொல்யூஷன் டேபிள் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம், அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 102 பிளஸ் 234 பிளஸ் 31 வரும். மைனஸ் இங்கே நம்ம டி ஸ்கொயர் பை என் வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம், அதையும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 102.08 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு டிஎஸ்எஸ் ஈக்குவல் டு 264.92 வரும். ஸ்டெப் 5, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் காலம்ஸ். இதை நம்ம எஸ்எஸ்சின்னு எழுதலாம். இங்கு காலம்ஸ் வந்து x1, x2, x3. ஃபார்ம்ல என்ன வரும்னா சமேசன் x1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n1 பிளஸ் சமேசன் x2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n1 பிளஸ் சமேசன் x3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n1 மைனஸ் டி ஸ்கொயர் டிவைடட் பை என். இங்கு n1ங்கிறது நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் இன் தி ரெஸ்பெக்டிவ் காலம்ஸ். நம்ம சொல்யூஷன் டேபிள்ல சமேசன் x1, சமேசன் x2, சமேசன் x3 வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து மைனஸ் 18 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை x1 காலத்தில் இருக்கிற நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து 4, அதை 4 தான் இங்கே எழுதியிருக்கேன், பிளஸ் மைனஸ் 24 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை x2 காலத்தில் இருக்கிற நம்பர் ஆஃப் என்ட்ரிஸும் 4, அந்த 4 தான் எழுதியிருக்கேன், பிளஸ் 7 ஸ்கொயர் டிவைடட் பை x3 காலத்தில் இருக்கிற நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து 4, அந்த 4 தான் இங்கே எழுதியிருக்கேன், மைனஸ் டி ஸ்கொயர் பை என் வேல்யூ வந்து 102.08. இதை நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும் போது நம்மளுக்கு எஸ்எஸ்சி ஈக்குவல் டு 135.17 வரும். ஸ்டெப் 6, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் ரோஸ். இதை நம்ம எஸ்எஸ்ஆர்னு எழுதலாம். இங்கே ரோஸ் வந்து Y1, Y2, Y3 அண்ட் Y4. ஃபார்ம்ல என்ன வரும்னா சமேசன் Y1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை N2 பிளஸ் சமேசன் Y2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை N2 பிளஸ் சமேசன் Y3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை N2 பிளஸ் சமேசன் Y4 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை N2 மைனஸ் டி ஸ்கொயர் டிவைடட் பை என். N2 ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் இன் தி ரெஸ்பெக்டிவ் ரோஸ். நம்ம சொல்யூஷன் டேபிளில் சமேசன் Y1, சமேசன் Y2, சமேசன் Y3 அண்ட் சமேசன் Y4 வேல்யூஸை ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம், அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன வரும்னா மைனஸ் 11 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை Y1 ரோல இருக்கிற நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து 3, அந்த 3 தான் இங்கே எழுதியிருக்கேன், பிளஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை Y2 ரோல இருக்கிற நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து 3, அந்த 3 தான் எழுதியிருக்கேன், பிளஸ் 3 ஸ்கொயர் டிவைடட் பை Y3 ரோல நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து 3, அந்த 3 தான் எழுதியிருக்கேன், பிளஸ் மைனஸ் 22 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை Y4 ரோல நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து 3, அந்த 3 தான் இங்கே எழுதியிருக்கேன், மைனஸ் டி ஸ்கொயர் பை என் வேல்யூ வந்து 102.08. இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு எஸ்எஸ்ஆர் ஈக்குவல் டு 110.92 வரும். நெக்ஸ்ட் எரர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். இதை நம்ம எஸ்எஸ்இன்னு எழுதலாம். ஃபார்முலா டிஎஸ்எஸ் மைனஸ் எஸ்எஸ்சி மைனஸ் எஸ்எஸ்ஆர், தட் இஸ் ஈக்குவல் டு டிஎஸ்எஸ் வேல்யூ வந்து 264.92 மைனஸ் எஸ்எஸ்சி வேல்யூ வந்து 135.17 மைனஸ் எஸ்எஸ்ஆர் வேல்யூ வந்து 110.92. இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு எஸ்எஸ்சி ஈக்குவல் டு 18.83 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 7, அனோவர் டேபிள் ஃபார் டூ வே கிளாசிஃபிகேஷன். இதில் ஃபர்ஸ்ட் காலம் வந்து சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன், செகண்ட் காலம் வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், தேர்ட் காலம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், ஃபோர்த் காலம் மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், ஃபிஃப்த் காலம் வேரியன்ஸ் ரேசியோ, சிக்ஸ்த் காலம் டேபிள் வேல்யூ அட் 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஃபர்ஸ்ட் இங்கே பிட்வீன் காலம்ஸ் எழுதிக்கலாம். காலம்ஸ் வந்து நம்ம இன்ஜின்ஸ்னு எடுப்போம். இங்கே எஸ்எஸ்சி ஈக்குவல் டு 135.17. நெக்ஸ்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் சி மைனஸ் 1 ஈக்குவல் டு இங்கே x1, x2, x3ங்கிற 3 காலம்ஸ் இருக்கு. அப்போ சி இருக்கிற பிளேஸ்ல நம்ம 3 போடணும். இப்போ இங்கே என்ன வரும்னா 3-1 ஈக்குவல் டு 2 வரும். நெக்ஸ்ட் எம்எஸ்சி ஈக்குவல் டு ஃபார்முலா எஸ்எஸ்சி டிவைடட் பை சி மைனஸ் 1, தட் இஸ் ஈக்குவல் டு எஸ்எஸ்சி வேல்யூ வந்து 135.17 டிவைடட் பை சி மைனஸ் 1 வேல்யூ வந்து 2. இதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு எம்எஸ்சி ஈக்குவல் டு 67.585 வரும்.
நெக்ஸ்ட் இங்க பிட்வீன் ரோஸ் எழுதிக்கலாம். இங்க ரோஸ் நம்ம டிடர்ஜென்ட்ஸ் எழுதுவோம். நெக்ஸ்ட் இங்க SSR ஈக்குவல் டு 110.92. நெக்ஸ்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் R-1 ஈக்குவல் டு, இங்க ஆறுங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ், நம்மளுக்கு Y1, Y2, Y3, Y4ங்கிற 4 ரோஸ் இருக்கு. அப்ப இங்க 6 இருக்கிற பிளேஸ்ல 4 போடணும். இப்ப இங்க என்ன வரும்னா 4-1 ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் MSR ஈக்குவல் டு ஃபார்முலா SSR டிவைடட் பை R-1, தட் இஸ் ஈக்குவல் டு SSR வேல்யூ வந்து 110.92 டிவைடட் பை R-1 வேல்யூ வந்து 3. டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு MSR ஈக்குவல் டு 36.97 வரும். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் காலத்தில் எரர்னு எழுதிக்கிறோம். இங்கே SSE ஈக்குவல் டு 18.83 வரும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் N-C-R+1 ஈக்குவல் டு N வேல்யூ வந்து 12 மைனஸ் சி வேல்யூ வந்து 3 மைனஸ் ஆர் வேல்யூ வந்து 4+1 ஈக்குவல் டு, இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 6 வரும். நெக்ஸ்ட் MSE ஈக்குவல் டு ஃபார்முலா SSE டிவைடட் பை N-C-R+1 தட் இஸ் ஈக்குவல் டு SSE வேல்யூ வந்து 18.83 டிவைடட் பை 6, இது கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு MSE ஈக்குவல் டு 3.14 வரும். நெக்ஸ்ட் நம்ம FC வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஃபார்முலா MSE டிவைடட் பை MSE, இங்கே MSE வந்து லார்ஜ் வேல்யூ அதனால MSE நியூமரேட்டரில் போட்டிருக்கோம். MSE வேல்யூ வந்து ஸ்மால் வேல்யூ அதனால MSE டினாமினேட்டரில் போட்டிருக்கோம். MSE வேல்யூ வந்து 67.585 டிவைடட் பை MSE வேல்யூ வந்து 3.14, டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு FC ஈக்குவல் டு 21.52. இது வந்து கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் FC. நெக்ஸ்ட் டேபிள் வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணணும். நம்ம டேபிள் வேல்யூ பார்க்கும்போது 2 வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன் நியூமரேட்டரில் இருக்கணும், 6 வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன் டினாமினேட்டரில் இருக்கணும். அப்போ டேபிள் வேல்யூ என்ன வரும்னா FC ஆஃப் 2,6 ஈக்குவல் டு 10.92 வரும். நெக்ஸ்ட் FR வேல்யூ நான் கால்குலேட் பண்ணணும். இங்கே ஃபார்முலா MSR டிவைடட் பை MSE, MSR வேல்யூ வந்து லார்ஜ் வேல்யூவாக இருக்குது அதனால MSR நியூமரேட்டரில் போட்டிருக்கோம். MSE வேல்யூ வந்து ஸ்மால் வேல்யூவாக இருக்குது அதனால MSE டினாமினேட்டரில் போட்டிருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு MSR வேல்யூ வந்து 36.97 டிவைடட் பை MSE வேல்யூ வந்து 3.14. அப்போ டிவைட் பண்ணும்போது FR ஈக்குவல் டு 11.77 வரும். இது வந்து கால்குலேட்டர் வேல்யூ ஆஃப் FR. நெக்ஸ்ட் நம்ம டேபிள் வேல்யூ ஆஃப் FR என்னன்னு கால்குலேட் பண்ணணும். இங்கே FR ஆஃப் 3,6. நம்ம டேபிள் வேல்யூ பார்க்கும்போது 3 வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன் நியூமரேட்டரில் பார்க்கணும், 6 வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன் டினாமினேட்டரில் பார்க்கணும். அப்போ டேபிள் வேல்யூ என்ன வரும்னா FR ஆஃப் 3,6 ஈக்குவல் டு 9.78. நெக்ஸ்ட் டோட்டல் இந்த மூணு வேல்யூஸையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு TSS ஈக்குவல் டு 264.92 வரும். நெக்ஸ்ட் இந்த மூணு வேல்யூஸையும் ஆட் பண்ணும்போது N-1 ஈக்குவல் டு 11 வரும். இங்கே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் N-C-R+1+C-1+R-1 இதை வந்து கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் சியும் சியும் கேன்சல் ஆகும், மைனஸ் ஆரும் பிளஸ் ஆரும் கேன்சல் ஆகும், 1-1 கேன்சல் ஆகும், ரிமைனிங் வந்து N-1 வரும். அந்த N-1 தான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 8 கன்க்ளூஷன். இஃப் கால்குலேட்டர் வேல்யூ ஆஃப் FC லெஸ் தன் டேபிள் வேல்யூ ஆஃப் FC தென் அக்செப்ட் H0 அதர்வைஸ் ரிஜெக்ட் H0. இங்கே கால்குலேட்டர் வேல்யூ ஆஃப் FC வந்து 21.52, நெக்ஸ்ட் டேபிள் வேல்யூ ஆஃப் FC வந்து 10.92. இங்கே 21.52 வந்து நாட் லெஸ் தன் 10.92 வரும். இந்த கண்டிஷன் வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஸோ வி ரிஜெக்ட் H0. இங்கே H0 ரிஜெக்ட் பண்ணுறதுனால நம்ம H1 அக்செப்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன வரும்னா தர் இஸ் ஏ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காலம்ஸை நம்ம இன்ஜின்ஸ்னு எடுப்போம். நெக்ஸ்ட் இஃப் கால்குலேட்டர் வேல்யூ ஆஃப் FR லெஸ் தென் டேபிள் வேல்யூ ஆஃப் FR தென் அக்செப்ட் H0 அதர்வைஸ் ரிஜெக்ட் H0. இங்கே கால்குலேட்டர் வேல்யூ ஆஃப் FR வந்து 11.77, டேபிள் வேல்யூ ஆஃப் FR வந்து 9.78. இங்கே 11.77 நாட் லெஸ் தென் 9.78 வரும். இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஸோ வி ரிஜெக்ட் H0. H0 ரிஜெக்ட் பண்ணுறதுனால நம்ம H1 அக்செப்ட் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம்னா தர் இஸ் ஏ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரோஸ், ரோஸை நம்ம டிடர்ஜென்ட்ஸ்னு எடுப்போம்.